எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஸ்வீட் கஜூர் எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கஜூர் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப்பு மைதா எடுத்துருக்கேன். நமக்கு எவ்வளோ அந்த கஜூர் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போடலாம். நம்ம மாவு கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் விடலாம். நெய் வந்து நல்லா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கேன். நான் விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இந்த ஸ்வீட்டு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த நெய்யை விட்டுட்டு நெய் இல்லைன்னா ஆயில் கூட விடலாம். நம்ம பாருங்க, இது இப்படி பிடிச்சோம்னா அந்த மாவு இப்படி பிடிச்சோம்னா அப்படி நிற்கணும். இது பாருங்க, பத்தலை. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம 2 நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயோ நெய்யோ நீங்கள் எது விட்டாலும் சரி, இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி நிற்கணும். அப்போ தான் அது கரெக்டாக அந்த எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ தான் நல்லா வரும் அந்த டேஸ்ட்டாக. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வைப்போம். இது மெயினாக வந்து இது மிக்சிங் தாங்க, பண்ணுறது ரொம்ப ஈஸி. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இருந்தேன். நல்லா இது வந்து ஒரு மினிமம் 20 மினிட்ஸ், உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த 1/2 ஹவர் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்மூத்தாகிடும் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுருங்க. இது ஒரு மினிமம் 20 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஜீரா ரெடி பண்ணலாம். இந்த ஜீரா பண்ணுறதுக்கு நான் வந்து 1 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன், வைட் சுகர். அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கரையட்டும். கரைஞ்சி இது வந்து 1 கம்பிப்பதம் வரணும். பாருங்கள், இந்த சக்கரைப்பாகு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த 1 கம்பிப்பதம், அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அந்த இது வந்து கஜூர் வந்து அப்சர்வ் பண்ணாது. இந்த ஸ்வீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. டச் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும். இந்த மாதிரி கம்பி மாதிரி வரும். இப்படி இன்னும் கொஞ்ச நேரம் விடணும். நம்ம அதுக்குள்ள 2-3 ஏலக்காய் இந்த தோலை எடுத்துகிட்டு அப்படியே போட்டுங்க. கொஞ்சம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கை வைக்கும் போதும் தண்ணியில் கை வச்சுட்டு இந்த மாதிரி கொடுங்க சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் பாருங்க. இது நல்லா கம்பிப்பதம் வர்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அப்படியே கை வச்சிங்கன்னா கை சுடும். 1 டம்ளரில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் கை நினச்சிக்கோங்க. இந்த டவரில் தொடச்சிக்கிட்டு அப்புறமா எடுத்து பார்த்தீங்களா, இதுதான் இது போகிறோம். நல்லா இந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ரொம்ப முறுகிடுச்சுன்னா கூட அந்த இது அப்சர்வ் பண்ணிங்களா, அந்த பிசுபிசுப்பு தன்மை வேணும். இப்போ நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் இது அப்படியே ஊற்றிடுச்சு. இதில் ஒரு கொஞ்சம் 1/2 சொட்டு லெமன் விடணும். எப்பவுமே நான் விடுற மாதிரி இந்த கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவு நான் ஊற வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கஜூர் பண்ணுறதுக்கு செட் பண்ணலாம். நல்லா இந்த சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி இந்த மாதிரி
மைதால தோச்சு இந்த மாதிரி நைஸா திரட்டணும். நம்ம எவ்வளோ நைஸா பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கஜூர் வந்து நல்லா இருக்கும். ஆமாம், அதில் நீங்கள் லென்த் இருக்கிறனால பெருசாக்கிடலாம். இந்த திக்னஸ் ஈவனாக வரணும் பார்த்தீங்களா. இங்கே கொஞ்சம் தடியாக இருக்கு. இப்போ நம்ம வந்து கான்ஃப்ளாக்ட் மாவு இருக்கு இல்லையா, இப்போ அப்படியே ரோல் பண்ணணும். ஸ்டார்டிங் இந்த எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அப்புறம் அப்படியே வந்துடும் ரோல். அப்படியே மெதுவாக அப்படியே ரோல் பண்ணணும். நைஸா திரட்டி இருக்கேன் அதனாலதான். இந்த எட்ஜில வந்து கொஞ்சம் தண்ணியை தொட்டு நம்ம அது வந்து அப்படியே ஒட்டிடலாம். அனீவனா இருக்கு இல்லையா, அது கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு லெவல் வச்சு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சு பீஸ் பீஸா கட் பண்ணிடுவோம். அப்படியே லேயர் லேயரா வருது. கட் பண்ண பீஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம இந்த விரல் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் திரட்டிடலாம், லைட்டாக, ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பாருங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி வைக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த லேயர் வந்து அப்படியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படி நம்ம சரியாக ஒட்டலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி இந்த மாவு வேணால் கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி இவ்வளோதான் திரட்டி விட்டுருங்க. பாருங்க, இது நான் பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது எண்ணெய். பாருங்க, போட்டால் அப்படியே டக்குன்னு வெளியில் விளக்கிறது. பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மீடியமாக இருக்கணும், ஸ்லோ பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கஜூர் வந்து பாருங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம
மீடியம் ஃப்ளேமில் வேகணும். அது உங்களை காட்டுறதுக்காக நான் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். லேயர் எப்படி வருது பாருங்க, நல்ல லைட் ப்ரௌன் கலர் வரணும். இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே வந்து இந்த மாதிரி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வறுத்தெடுக்கலாம். பாருங்க இந்த கஜூர் வந்து நான் ஒரு இவ்வளோ போட்டிருக்கேன் ஒரு கடாய்க்குள்ள. இது வந்து இப்படி லைட்டு ஃப்ளேம்ல நீங்க வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். ஒரு பக்கம் விட்டுட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி விடணும். நல்லா வேகும், நல்லா வேகும் இல்லையா? ஏன்னா லேயர் லேயரா இருக்கு இல்லையா? அதனால நல்லா அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது திருப்பி போட்டு கூட ஃப்ரை பண்ணணும். ஆமாம், நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அவுட்டர்லாம் ப்ரௌன் கலர் ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. சரி, உங்களை காட்டுறதுக்காக தான் நான் வந்து இருப்பேன். அதே அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரணும். அப்படியே விட்டுட்டு அப்படியே ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டு அப்படியே இருக்காதிங்க, இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் அந்த நாலு சைடும் வேகணும். அது எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே வேணும். அந்த மாதிரி கஜூர் வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா ஒரே மாதிரி இருப்பாருங்க. எல்லாமே நல்லா பொரியணும். இது நல்லா அந்த மாதிரி பொறுமையாக பண்ணணும். டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னு பாருங்க, உள்ள எல்லாம் வந்து உள்ள எண்ணெய் போய் நல்லா வெந்த அப்புறம் தான் அது அப்படியே விரியும் உள்ள. அதனால கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம கொஞ்சம் பக்குவமாக எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டாக சாப்பிடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. பொறு பொருள்னு இல்லை, கலரும் நல்லா இருக்கு. இப்போ நம்ம எடுத்துட்டு இது ஜீராவில் போடணும். பாருங்க நம்ம இதை எடுத்து ஜீராவில் போடுறோம். ஜீராவில் வந்து ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் ஊறினாவே போடுங்க. ஜீரா திக்னஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு பாருங்க. ஊறட்டும் இது ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்து நம்ம இதை எடுத்து வேற பிளேட்ல வச்சுட்டு அப்புறமா போடலாம். பாருங்க ஜீரால போட்டு எல்லாம் வந்து பிளேட்ல வச்சிருக்கேன் பாருங்க. ஸ்வீட் கஜூர் ரொம்ப ஈஸியாக நம்ம டேஸ்டியாக வீட்டிலே பண்ணலாம். இப்போ பாருங்க நான் ஒன்று எடுத்து உடச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க, வெளியில் கிறிஸ்பியாக உள்ள வந்து அந்த ஜீராலாம் இறங்கி ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்டுங்களா? சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. குழந்தைங்களாம் இது அப்பா இந்த தீபாவளிக்கு இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கா? இருங்க ஒரு நிமிஷம். செம்ம கிறிஸ்பியா இருக்கு. அந்த ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்து அருமையா இருக்கு. ரொம்ப ஈஸியா நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு தீபாவளியை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.